சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, ஹெட்லைன்ஸ் டிவியில் சனி பயிற்சி விழா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சனி பகவான் தனுசு ராசி உத்திராடம் 1ஆம் பாதத்திலிருந்து மகர ராசி உத்திராடம் 2ஆம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்பதை போல அந்த மிகப்பெரிய கிரகமான அந்த சனி பகவான் எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரத்திற்கு உயர்வை தரப்போகிறார், சில பாதகங்களை தரப்போகிறார் என்பதை நமக்கு பலன்கள் பரிகாரங்களாக நமக்கு விளக்க இருக்கிறார் திரு ஜோஷியர் தாம்பரம் ஈசனேசன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. மக்களுக்கு சில நல்ல பரிகாரங்களையும் பலன்களையும் சொல்ல இருக்கிறார். அவரோடு வாருங்கள், நாம் பேசுவோம். வணக்கம் திரு ஈசனேசன் அவர்களே. சனி பகவானின் இந்த 12 ராசிகள் இருக்கிறது அல்லவா? மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் பலன்களை சொல்ல இருக்கிறார். பொதுவாக சனி பகவான் அவர் எப்படி காரகத்துவம் என்னென்ன செய்வார் என்பதை விளக்குங்கள். நிச்சயமாக எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசுமே சுந்தரேச பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, எல்லாமல்ல விநாயகப் பெருமானுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து அருள் செய்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர் அனைவருக்கும் முதல் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்டதை போல ஆதித்யாதி நவகிரகங்களை மிகவும் வலிமையான கிரகம் சனி கிரகம். வருஷத்தில் எத்தனை பயிற்சிகள் வந்தாலும், குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இப்படி எத்தனை பயிற்சிகள் வந்தாலுமே கூட இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்கின்ற பொழுது மக்களுக்கு தேவையில்லாத மனசுல ஒரு அச்சம், அது தேவையில்லாத ஒரு பயம் ஏற்படுது. இந்த சனி பயிற்சியால நம்ம இந்த ராசிக்கு எப்படி இருக்கும், எங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும், கணவனுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், வறுமை நீங்குமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு இயற்கையாகவே தோன்றுகிறது. திருநள்ளாறு சனி பயிற்சி என்று சொல்லக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இன்றைய தினம் அதிகாலை 5:22 பயிற்சி ஆகிறார். இப்போ இதிலே ஒரு பெரிய கன்ஃபியூஷன். 2020 நமக்கு ஏன் இந்த மாதிரி மறக்க முடியாத நிறைய குழப்பங்கள் நிறைந்த ஆண்டாக அமைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது முதல் காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சனி பகவானால் வந்த குழப்பம்தான். சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார், ஆனால் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்தது. திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிட்டாலுமே கூட இப்பொழுதுதான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பகவான் பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த லாஸ்ட் ஒன் இயர் நமக்கு எந்தெந்த கொரோனா போன்ற பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கு இந்த கிரகம் தான் காரணமாக அமைந்தது. சரி, ஓகே. இப்போ நம்ம சனி பயிற்சிக்கு வந்திருக்கிறோம். 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம பார்த்துருவோம். அதே போல இன்றைய தினம் நம்முடைய ஆலயத்தில் உங்கள் வாராகி ஈசனேசன் சார்பாக 12 ராசிகளுக்குமான சனி பயிற்சி பரிகார பிராயச்சித்த பூஜை மற்றும் சங்கல்பம், பரிகார ஹோமம் நடைபெற இருக்கின்றது. இதை தொடங்குவதற்கு முன்னதாக அடுத்ததாக முக்கியமாக சொல்லணும்னாக்கா, தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் மெயின் பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்குன்னாக்கா, கண்ணுக்கு தெரியாம வளர்ந்த கடன் சுமைகள்னு சொல்லலாம். அது கடனா இருக்கலாம், உறவு முறைகளா இருக்கலாம், அது வருமானமா இருக்கலாம், வேலை வாய்ப்பு, ஏதோ ஒரு சுமைகள் அவங்களுக்கு பேர்டன் அதிகரிச்சிருக்கும். அந்த பேர்டன் நீங்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு இப்பதான் ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பிக்குது. ஜென்ம சனி முடிஞ்சாலே அவங்களுக்கு தனுசு ராசிக்கு ஒரு 80% ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். அதோடு மட்டுமல்ல, தனுசு ராசியில் லாஸ்ட் டிசம்பர் 5 கிரக சேர்க்கை 25, 26, 27 இந்த 5 கிரக, அதாவது குரு, சனி, கேது, சூரியன், சந்திரன், இந்த 6 கிரக சேர்க்கை அங்கே உங்களுக்கு நடந்தது. அதுலேருந்தே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆனது கூட அந்த இடத்துல இருந்து தான். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த மாதிரி 6 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை, 3 கிரக சேர்க்கை, இந்த சேர்க்கையெல்லாம் முடிஞ்சு தனுசு ராசி இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருக்காங்க. நிச்சயமா அவர்களுக்கு நல்லதே நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு நடக்க வேண்டும், வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், உங்கள் கோத்திரம், உங்கள் பெயர், உங்கள் ராசி நட்சத்திரத்தை சொல்லி இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அடுத்து தனுசு ராசி என்பர்கள் மற்றும் மீன ராசி என்பர்கள் வேலை இல்லாம இருக்குது. வேலை இல்லாமை, வறுமை, குடும்பத்துல பண கஷ்டம், அதே போல உறவு முறைகளில் இருந்து வரக்கூடிய சிக்கல்கள், மாமனார் மாமியார், அக்கா தங்க, அண்ணன் தம்பிங்க, நாத்தனார் மாமியார், இப்படி கூட வச்சுக்கலாம். உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியது, அதே போல தொழில இருந்து வரக்கூடிய அந்தஸ்து, இமேஜ், கொஞ்சம் கடன் பிரச்சனைகள், அந்த மாதிரி. அதே போல பதவி பட்டம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய போஸ்டிங், அது அரசியலாக இருந்தாலும் சரிதான், வீடாக இருந்தாலும் சரிதான், பதவி பட்டம், இந்த மாதிரி தடைகள்லாம் இருக்குமே. ஆனால் தனுசு ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள் குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிக் கொள்ளுங்கள். குருவே நமஹ. गुरुं कांचन सन्निभं भक्तिबोधं त्रिलोकेशं तन्नमामि बृहस्पतिं ऋषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो बृहस्पतिं प्रचोदयात्. சொல்லுங்கம்மா. குருவே நமஹ, பிரகஸ்பதயே நமஹ. ஏன்னா குருதான் ரொம்ப ஆதாரமானவர். வேலைக்கு போய் வருமானம் வந்தாதான் குடும்பம் நடக்கும், சரியா? அது பெரிய தொழிலாக இருந்தாலும் சரிதான், சின்ன வியாபாரம், தள்ளுவண்டி வியாபாரமா இருந்தாலும் சரிதான், வருமானம் வந்தா குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். வருமானம் குறைஞ்சா சண்டை சச்சரவு அதிகரிக்கும். அப்போ குருவை நிச்சயமா பிடிக்கணும். பெரும் பணம்னு சொன்னா குரு தான். அதனால குருவை வேண்டிக்கும். குருவே நமஹ, தட்சணாமூர்த்தயே நமஹ, சிவஸ்வரூபாய நமஹ, பிரகஸ்பதயே நமஹ, அதிபதயே பிரஜாபதயே நமஹ, பிரம்மணே நமஹ, தாராதேவி சகித குருவே நமஹ. சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.